உடம்புல ரத்தமே இல்ல, ரத்தம் ஏத்தணும்னு சொன்ன டாக்டர் கூட ஆச்சரியப்படுற மாதிரி ஒரே வாரத்துல எனக்கு ரத்தம் அதிகரிச்ச ஒரு சூப்பரான ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இப்போ 3 சுவரொட்டி, அதாவது ஆட்டுடைய மண்ணீரல் எடுத்திருக்கேன். ஒரு ஆட்டுக்கு 1 பீஸ் தான் கிடைக்கும். ஸோ நீங்க ப்ரீ ஆர்டர் ஏற்கனவே சொல்லி வச்சுதான் வாங்கணும். இப்போ இதை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நாம் எடுத்த 3 சுவரொட்டிகளையும் இதில் நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இதிலேயே நம்ம குக் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அதில் உள்ள கிருமிகளெல்லாம் எடுக்க போகிறோம். அந்த சுவரொட்டி ரொம்ப இலகலாக இருந்ததில்ல, சாஃப்டாக இருந்தது, அப்படியே கட் பண்ணோம்னா உள்ள உள்ள பிளட்டெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதை டைட்டன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சுடு தண்ணியில் நம்ம சேர்க்குறோம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துருங்க. இந்த தண்ணீர் ஆறி வர வரைக்கும் மட்டும் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ 1-10 நிமிஷத்தில் தண்ணீர் நல்லா ஆறி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு மேலே கண்ணாடி மாதிரி ஒரு தோல் வரும், ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ரிமூவ் பண்ணுங்கள். ரொம்ப பிச்சு எடுத்திங்கன்னா உள்ள உள்ள சதை பகுதியெல்லாம் பிஞ்சு வந்துடும். ஸோ மெதுவாக இந்த மாதிரி மெல்லிசான தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது ஒரு வேற ஒரு பவுலில் தண்ணீர் வச்சுட்டு 2 முறை அப்படியே கழுவி நல்லா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதால சின்ன சின்ன கிருமிகள் எல்லாம் அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ இதை உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப், ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு 1 பேனில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, சின்னதாக 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துட்டு மிதமான தீலையே வறுத்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா வறுப்பட்டு வாசம் நல்லா வரணும் உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு வறுத்து விடுங்க, அப்போ தான் நல்லா சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விடுங்க 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை அப்படியே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேவையான அளவு மட்டும் சேர்த்துட்டு மீதியை நீங்கள் நார்மலாக பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மட்டன் வறுவல், சிக்கன் வறுவலுக்கு பயன்படுத்திக்கங்க, இருக்கட்டும். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு 1 கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஆயில் ஹீட் ஆனதும் பொடியாக கட் பண்ண 1 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்க்குறேன். கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஆரோக்கியமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் லேசாக வதங்கி வரும்பொழுது 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்த சுவரொட்டிகளை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து வரணும். ஆயிலே கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நாம் மசாலா கடைசியாக பிறகு தான் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் நேரம் கலந்த பிறகு இப்போ இதில் தண்ணீர் சேர்த்துடலாம். 1-2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு மிதமான தீலையை 15-20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா நார்மலாக ப்ரெஷர் குக்கரில் கூட நீங்கள் 2-3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணீர் எல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மசாலா ஃப்ளேவர் வேணும்னா இன்னும் 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. உங்கள் கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் இலகலாக இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அது நல்லா சுருட்டி சுக்கா மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சு கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவரொட்டி பொரியல், சுவரொட்டி மிளகு வறுவல் ஆட்டு மண்ணீரலில் செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரஸ்ட் மீ. ரத்தமே இல்லை, கண்டிப்பாக ரத்தம் ஏற்றணும்னு சொன்ன டாக்டர் கூட 1 வாரம் மட்டும் டெய்லி 1 சுவரொட்டி அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்து 1 வாரத்தில் ரத்தம் அதாவது ஹீமோக்ளோபின் அதிகரித்ததை கண் கூட பார்த்த ஒரு உண்மை சம்பவம் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே மெத்தடில் இந்த சுவையான சுவரொட்டி மிளகு வறுவல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.